வெல்கம் டு டிஜிட்டல் சன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விசும் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னு முதல்ல உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும். மக்களின் வெளிச்சம் டிவி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு யூடியூப் சேனல். நம்மளுடைய நெருங்கிய நண்பர், மூத்த சகோதரர், பசுமை குழு நண்பர்கள், மிகப்பெரிய ஒரு டீமோட இருக்கார். இது எதுக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம்னா, அண்ணே மக்களின் வெளிச்சம் டிவிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை பற்றி சில விஷயங்களை கேட்க போகிறோம். அண்ணன் வணக்கம். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஓகேண்ணே, நம்ம இந்த பசுமை குழு நண்பர்கள் மூலமாக மக்களின் வெளிச்சம் டிவியில் என்னென்ன பதிவுலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னலாம் பதிவுலாம் சொல்கிறீங்க? நம்ம அதாவது எங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்ததே வந்து நீங்கள் தான். நம்ம டிஜிட்டல் சேர்ந்தே நம்மளை கொண்டு வந்துச்சு. அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்ததுனால மக்களை வெளிச்சம் டிவின்னு நம்ம அதை நீங்கள் ஒரு ஐடியா கேட்டால் நீங்கள் வந்து அதை ஆரம்பிங்கன்னு சொன்னீங்க. நம்ம மக்கள் வெளிச்சம் டிவின்னு யூடியூப் சேனல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அதாவது ஒரு தனிநபர்கள் கஷ்டங்களை காட்டுறோம். சில இடங்களில் உங்களை மாதிரியே அழிஞ்சு போன கிராமத்தை காட்டுறோம், பேய் கிராமத்தை காட்டியிருக்கோம். இன்னும் பல விஷயம் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி மரக்கண்டுகள் எங்கே இருக்கோ அதையும் காட்டிக்கிட்டு இருக்கோம். பொழுதுக்கு இன்னும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து அண்ணன் சொன்னதே ரொம்ப ரொம்ப குறைவானதாக சொல்லியிருக்காரு. இவருடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்கு நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அண்ணனுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னென்ன வீடியோலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்ணன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வீடியோ போட்டுக்கிட்டு போகிறார். அதாவது இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகளை யூடியூப்பில் வந்து வரணும் அப்படின்ட்டு நான் நிறைய இடங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிறையா பேர் வந்துட்டு கண்டும் காணாமல் போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. அண்ணன்ட்ட ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன், அண்ணன் யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் விட்டாமல் போட்டுக்கிட்டே இருக்கார் வீடியோ, நல்ல ஒரு தெளிவாக பண்ணுறாரு. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வயசு வித்தியாசம் அப்படின்னு அனுபவம் அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ அண்ணன் வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் டுவெல்த்துனே. டுவெல்த்து படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் வயசு என்ன ஆகுது? வயசு 43 ஆயிடுச்சு. 43 ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த வயசுலையும் சேனல் ஆரம்பிக்கிறாரு, ரன் பண்ணுறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதாவது இது வந்து நாங்கள் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம். ஓகேண்ணா, இது வந்து நாங்கள் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே உங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம், உங்களை சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் தொடர்ந்து நான் நம்ம டிஜிட்டல் விஷனோடு தான் நம்ம மக்கள் வெளிச்சம் டிவி பயணிக்கும். ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு தகவல்களை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் விஷன்லேருந்து அண்ணன் வீடியோ போட போகிறாரு. நம்ம மக்கள் வெளிச்சம் டிவியில் வந்து நம்மளுக்கு வந்து நான் படிப்பறிவு கொஞ்சம் கம்மி. ஏன்னா நான் யதார்த்தமாக தான் பேசுவேன். குற்றம் குறையிறத நம்ம மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கிறேன். முடிஞ்சா உங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அதாவது நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், மாற்றுற மாதிரி நான் நம்ம இப்போ தான் வந்திருக்கேன். முடிஞ்சாலும் விமர்சனம் பண்ணுங்க, அது அந்த கருத்துக்களை மாற்றப்படும். சந்தோஷம்ண்ணே, மீண்டும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவது நான் மகேஸ்வரன் மற்றும் அண்ணன் முத்தண்ணன் அஞ்சு அருள் அண்ணன் அவர்கிட்ட போயிட்டார். அவர் மற்றும் பசுமை குழு நண்பர்கள், நன்றி, வணக்கம்.